பள்ளி கல்வித்துறையில் அண்மை காலமாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை மத்திய அரசு கட்டாயமாக்கிய பிறகு தமிழக பள்ளிக் கல்வியின் தரம் குறித்த விவாதங்கள் உச்சம் பெற்றன. இந்த சூழலில் பள்ளிக் கல்வித்துறையின் செயலாளராக உதயச்சந்திரன் IAS நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு பள்ளிக் கல்வியின் தரத்தை உயர்த்தும் வகையில் பல புதிய அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. ஏற்கனவே தனியார் பள்ளிகளின் முதலீடாக இருந்த ரேங்கிங் நடைமுறைக்கு முடிவு கட்டி 10 மற்றும் +2 வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. முதல் இடம் இரண்டாம் இடம் என்ற பதற்றமின்றி மாணவர்கள் முதன்முறையாக தேர்வு முடிவுகளை எதிர்கொண்டார்கள். ரேங்கிங்கை வைத்து மாணவர்களை ஈர்க்கும் பிராய்லர் கோழி பள்ளிகளுக்கு இது பெரும் பின்னடைவை தந்தது. இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை போல அடுத்த ஆண்டு முதல் பொறியியல் படிப்புக்கும் தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு கொண்டுவர மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. 2020-2021 கல்வியாண்டு முதல் தேசிய அளவில் கலை மற்றும் அறிவியல் படிப்புகளை ஒருங்கிணைத்து அதையும் அகில இந்திய தேர்வுக்குள் கொண்டுவரவும் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அந்த தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் மாநில பாடத்திட்டத்தை மேம்படுத்தவும் பாடத்திட்டங்களை மாற்றி அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இன்னொரு அதிர்ச்சி வைத்தியத்தையும் செய்திருக்கிறார் உதயச்சந்திரன். தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை மதிப்பெண்தான் அடித்தளம். 99.9% தனியார் பள்ளிகளில் 9 மற்றும் 11 வகுப்பு பாடங்களை நடத்துவதே இல்லை. அரசு பள்ளி மாணவர்கள் ஓராண்டு படித்து எழுதும் தேர்வை தனியார் பள்ளி மாணவர்கள் 2 ஆண்டுகள் படித்து எழுதி அதிக மதிப்பெண் பெறுகிறார்கள். மதிப்பெண்ணே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் காரணியாக இருப்பதால் பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளின் வலையில் விழுகிறார்கள். தமிழக மாணவர்களின் கல்வித்தரத்தை குலைத்தது தனியார் பள்ளிகளின் இந்த செயல்பாடுதான். +1 +2 இரண்டும் 2 தனித்தனி வகுப்புகள் அல்ல. பட்டப்படிப்பை போல அது ஒரு கோர்ஸாக கருதப்படுகிறது. ஒரு தலைப்பில் தொடக்கநிலை பாடங்கள் +1 அவற்றின் தொடர்ச்சி +2 இருக்கும். இரண்டையும் படித்து தேர்ந்தால்தான் அந்த தலைப்பின் உள்ளடக்கத்தை மாணவன் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து உயர் படிப்புகளுமே +1 +2 பாடங்களை அடிப்படையாக கொண்டவைதான். +2 மாநில அளவில் இடம்பெற்ற மாணவர்கள் கூட உயர் படிப்புகளில் அரியர் வைக்க காரணம் +1 படிக்காததுதான். மேலும் தேசிய அளவில் நடக்கும் உயர்கல்விக்கான அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் +1 பாடங்களிலிருந்து 50% கேள்விகள் கேட்கப்படுகின்றன. தமிழகத்தில் நிலவும் இந்த அவலத்தை நெடுங்காலமாக கல்வியாளர்கள் சுட்டிக்காட்டிய போதும் கல்வித்துறை அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை. தனியார் பள்ளிகளின் செயல்பாட்டை கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக தனியார் பள்ளிகளைப் போலவே அதிக மதிப்பெண்ணை பெறும் வகையில் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என அரசு பள்ளி ஆசிரியர்களையும் விரட்டினார்கள் அதிகாரிகள். தமிழகத்தில் இப்போதுதான் அந்த அவலத்துக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. 2017-18 கல்வியாண்டு முதல் +1 வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் மதிப்பெண்ணும் முக்கியத்துவம் பெறும். +2 இதுவரை 1200 மதிப்பெண்ணுக்கு தேர்வு நடத்தப்பட்டு வந்தது. இனி அது 600 மதிப்பெண்ணுக்கான தேர்வாக குறைக்கப்படும். அதோடு +1 600 மதிப்பெண்ணையும் சேர்த்து 1200 மதிப்பெண்ணாக கணக்கிட்டு மதிப்பெண் சான்றிதழ் விநியோகிக்கப்படும். இந்த சூழலில் June 6 அன்று இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் சில அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்திருந்தார். இது மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தது. மேலும் அந்த அறிவிப்பில் அரசு ஊழியர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில்தான் சேர்க்க வேண்டும் என்ற அறிவிப்பும் இடம்பெறலாம் என்கிறார்கள் கல்வியாளர்கள். அரசு ஊழியர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில்தான் சேர்க்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிடப்படுமேயானால் அதை அரசு ஊழியர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என தெரியவில்லை. MPக்கள் MLAக்களும் அரசு ஊழியர்கள் என்ற அடிப்படையில் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளிலேயே சேர்க்க நேரிடும். பெரும்பாலான அரசியல்வாதிகள் கல்வி தந்தைகளாகவும் இருப்பதால் இதை நடைமுறைப்படுத்தி விடுவார்களா என தெரியவில்லை. ஒருவேளை இந்த அறிவிப்பையே வரவிடாமல் தடுத்து கூட விடுவார்கள். ஆனால் அரசு ஊழியர்கள் மனம் திறந்து சிந்திக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை மருத்துவக் கல்லூரி என உயர்கல்விக்கு அரசு கல்வி நிறுவனங்களை தேடும் அவர்கள் அரசு பள்ளிகளை புறக்கணிப்பது மட்டும் நியாயமில்லை. அவர்கள் மனது வைத்தால் அரசு பள்ளிகள் மேம்படும். அதிகாரிகளோ தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்த்தால் மக்கள் நம்பிக்கையோடு அரசு பள்ளிக்கு வருவார்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.